எல்லோருக்கும் வணக்கம். மீடியா கார்ப் வசந்தம், மேலும் சிங்கப்பூர் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும், ஏன் உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயம். அது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 1943 நடந்த ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதி, கப்பல் ஏறிய தமிழர், அந்த படத்துக்கு, அந்த வெப் சீரிஸுக்கு நாம் இசை பண்ணுறேன். கவியரசு வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதியிருக்கார். திரு அனந்த் அவர்கள் தான் இந்த பாட்டை பாட போகிறார். எப்போவுமே வைரமுத்து சார் பாட்டு எழுதுனா அவர் பாட்டை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். எப்படி இந்த வார்த்தையெல்லாம் இவருக்கு வந்து விழுது, என்ன எழுதியிருக்கார் பாருங்க. எங்கள் வானம், இது வந்து எங்கள் வானம், இது எங்களுடைய வானம், இது எங்களுடைய காற்று, எவனும் திருட முடியாது. யார் நீ வெள்ளக்காரனா இருந்தால் கூட நீ திருட முடியாது. எங்கள் நாடு, இது எங்கள் வீடு, எவனும் நுழைய முடியாது. என்ன பாருங்க, ஓப்பனிங்லயா என்ன வரிகள் பாருங்க. போராடு தோழா போராடு, பொன்னகம் காக்க போராடு, நீராடு தோழா நீராடு, எங்க நீராடு, இரத்த குளத்தில் நீராடு, விடுதலை ஒன்றே குறி, வீரம் ஒன்றே நெறி, தாயகம் என்றால் வெறி, தலையறுத்தாலும் சரி. எங்கள் வானம் எங்கள் காற்று, எவனும் திருட முடியாது. எங்கள் நாடு போராடு தோழா போராடு, பொன்னக நீர்வை போராடு, நீராடு தோழா நீராடு, ரத்த குளத்தில் நீராடு. அது டியூன் இல்லாம கொஞ்சம் ஹார்ஷா வந்து அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் நோட். தலையறுத்தாலும் சரி, அது பண்ணலாமா? தலையறுத்தாலும் சரி, அதுதான். இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பாராட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதற்கு மட்டும் ஒரு பாராட்டு. அந்த வீரியம் குறையாமல் காரியம் செய்கிறீர்கள். தேங்க்யூ, நன்றி சார, நன்றி. இன்னும் அதே உற்சாகத்தில் இருக்கீங்க தேவா. கலை என்பதே உற்சாகம்ங்க. ரொம்ப அழகா இருக்கு. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. இதை வைரமுத்து சார் நான் மியூசிக் அவர் எழுதுறாரு. இது யார் டைரக்டர்? எங்களுடைய ஆஸ்தான டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். எல்லா படமும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது தான். அதில் அவருக்கு உதவியாளர்னு கூட சிஷியர்கள், சிஷியமார்கள், அதில் ஒருத்தர் தான் நம்ம சுந்தர், தம்பி சுந்தர் அவர்கள். அவர் தான் இதை டைரக்ட் பண்ணுறார். அப்போது இப்போ நாங்கள் இன்னும் அந்த குடும்பம் இன்னும் நாங்கள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு இதை வந்து நான் இப்போ இன்றைக்கி கம்போசிங் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரெக்கார்டிங் நடக்க போகுது. உலகத் தமிழர்களுக்காக கப்பல் ஏறிய தமிழன். தாயகம் என்றால் வெறி, தலையறுத்தாலும் சரி, விடுதலை எங்கள் லட்சியம்.